வாராயே அன்னையே போற்றி போற்றி. ஹே கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி டேஷன். நம்முடைய குடும்பம் மட்டுமல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வறுமையும் இருக்கக்கூடாது, வாழ்க்கையை அவங்க நல்லபடியா வாழணும் அப்படின்னா வராகி அம்மனை உண்மையாக மனமுருகி வழிபாடு செய்யணுங்க. மாலை நேர வழிபாடுகளில் முதன்மையான இடம் உக்கிர தெய்வங்களுக்கு உண்டுங்க. வராகியை மாலை நேரம் வணங்கும் போது மட்டும் தெய்வத்தின் சக்தி பெருகுங்க, நம்மளோட வலிமையும் பெருகும். உங்களுடைய வீட்டில் வராகி அம்மனின் திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடு செய்வதில் எந்த தவறும் கிடையாதுங்க. நிறைய பேருக்கு பயம் இருக்கு, வராகி அம்மன் திருவுருவப் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு. உங்களுக்கு ஏதாச்சும் மனசுல பயம் இருந்தது அப்படின்னா இந்த படத்தை வீட்டுல வச்சுக்க வேண்டாங்க. நீங்க ஏற்றக்கூடிய தீப ஒளியில் வராகி அம்மனை நினைத்து தரிசனம் பண்ணுங்க. வராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், பஞ்சமி தேதி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்புங்க. ஜோதிடத்தில் இரவுக்கு அதிபதி சனிங்க, அதாவது கருப்பு, இருட்டு, புதர் எல்லாம் சனி ஆதிக்கம் செய்யும் இடங்க. நவ கிரகங்களிலேயே சனி பகவான் கர்மக்காரகன், நீதிமான்ங்க. செய்த தவறுக்கு பாரபட்சமின்றி தண்டனையை கொடுப்பாரு. மக்கள் அலறி ஓடுவது எல்லாம் ஏழரை என்ற இவர் காலம் வரும்போது மட்டும்தாங்க. இவர் பார்வையில் இருந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. இவர் கட்டுப்பாட்டுக்குள் நிற்கும் ஒரே கடவுள் வராகி அம்மன் மட்டும்தாங்க. வராகி பக்தனை ஒருபோதும் சனி பகவான் நெருங்குவதே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா கரிய நிறம், எருமை, இது எல்லாமே சனியோட ஆதிக்கம் தான். எனவேதான் இவர் ஆயுள் காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இதன் காரணத்தினாலேயே ஆயுள் முடிக்கும் யமதர்மன் எருமையை வாகனமாக வச்சிருக்கிறாரு. இந்த எருமையிலேயே வாகனமாக கொண்டு அவதரிச்சவங்க தான் இந்த வராகி. வராகி அம்மனை வணங்கும் யாரையும் சனி பகவான் நிச்சயம் தீட்ட மாட்டார் என்பது முற்றிலும் உண்மைங்க. முக்கியமா சனியின் ஆதிக்கம் கொண்ட மகரம், கும்பம், ராசி லக்னக்காரர்கள் நிச்சயம் வராகி அம்மனை வழிபடணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சனியோட திசை நடந்தாலும் வராகி அம்மனை தாராளமாக வணங்கலாம். அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி காலங்களில் வராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட கஷ்டங்கள் குறையுங்க. வராகி வழிபாடு செய்பவர்களை கெட்ட சக்தி என்னைக்குமே நெருங்காதுங்க. வராகி அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களால சீக்கிரத்தில் உணர முடியுங்க. உங்களோட கஷ்டங்களுக்கு படிப்படியாக விமோசனம் கிடைக்கும். நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உங்க வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க. நிம்மதி ஊற்றெடுக்கும். கஷ்டங்கள் நிறைந்த வீட்டில் வராகி அம்மன் காலடி எடுத்து வைத்தால் அன்று முதல் உங்க வீட்டில் கஷ்டங்கள் வெளியே போயிருங்க. நம்பிக்கையோடு வராகி அம்மனின் பாதங்களை பற்றிக்கோங்க. உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்குங்க. வணங்கி பாருங்க, அனுபவத்தால் உணர்வீங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்